அனைவருக்கும் வணக்கம். எந்த உயிரினத்தையும் அதற்கு பரிச்சயமான சூழலில் இருந்து எடுத்து புதிய சூழலில் விட்டால் உடலில் கடுமையான எதிர்வினைகள் உண்டாகும். 2.5 மில்லியன் ஆண்டுகளாக பனி, வெயில், கட்டந்தரை, பட்டினி, கடும் உடற்பயிற்சி என சுற்றுச்சூழலால் செதுக்கப்பட்டது நமது உடல். கடந்த 20 ஆண்டுகளாக ஏசி, கார், நினைத்தபோது நொறுக்கு தீனி, சோபா என சமூகம் மாறிவிட்டது. 1980-90களில் கூட பெரிய கோடீஸ்வரர்கள் வீட்டில்தான் ஏசி கார் இருக்கும். இன்று மிடில் கிளாஸ் வீட்டில் ஏசி இருக்கு, தவறு இல்லை. ஆனால் இதனால் எல்லாம் பணக்காரர்களுக்கு மட்டுமே முன்பு வந்து கொண்டிருந்த வியாதிகள் ஏழைகளுக்கும் வருகின்றன. கவுட் எனப்படும் யூரிக் அமில நோய் முன்பு எகிப்திய மன்னர்களுக்கு மட்டுமே வரும். காரணம், அவர்கள்தான் இறைச்சி, பழம், தேன், மது என அனைத்தையும் 3 வேளையும் எடுப்பார்கள். சாதாரண மக்களுக்கு 1 நாளைக்கு 1 வேளை உணவு கிடைப்பதே சிரமம். இன்று அந்த கவுட் நோய் அனைத்து தரப்பு மக்களுக்கும் வருகிறது. கரும்பு வெயில் நாடுகளில் மட்டுமே விளையும் பயிர். இஸ்லாமிய நாடுகளுடன் போர் நடந்ததால் சீனத்து பட்டுப்பாதை அடைக்கப்பட்டு ஐரோப்பாவில் சர்க்கரை கிடைக்காத நிலை உருவானது. அன்றைய ஐரோப்பாவில் 1 அவுன்ஸ் தங்கமும் 1 அவுன்ஸ் சர்க்கரையும் ஒரே விலை. கொலம்பஸ் தென் அமெரிக்காவை கண்டுபிடித்ததும் தான் ஏராளமாக சர்க்கரை ஐரோப்பாவில் கிடைத்தது. பிரான்சும் இங்கிலாந்தும் போரிட்டு போர் முடிவில் ஒட்டுமொத்த கனடா நாட்டையும் இங்கிலாந்துக்கு கொடுத்துவிட்டு மாலத்தீவு சைஸில் இருக்கும் ஹைட்டி தீவை பிரெஞ்சு அரசு வைத்து கொண்டது. அப்போது பிரெஞ்சு பத்திரிகைகள் அதை மாபெரும் வெற்றியாக கொண்டாடின. காரணம், கனடா முழுக்க பனி, ஹைட்டியில் கரும்பு விளையும். பிரிட்டிஷார் இத்தனை முட்டாள்களா என அவர்களுக்கு ஒரே சிரிப்பு. இன்று நாம் உண்ணும் சாக்லேட், சர்க்கரை எல்லாம் முன்பு மன்னர்களின் உணவு. ஆக தொழில் மயமாக்கல், நாகரிக வளர்ச்சி எல்லாம் சராசரி மக்களை மன்னர்களின் சுகபோகத்திற்கு பழக்குகிறது. மன்னர்களுக்கு மட்டுமே வந்த வியாதிகள் மக்களுக்கும் வருகின்றன. ஆய்வு ஒன்றில் எலிகளை 2 பிரிவாக பிரித்தார்கள். 1 பிரிவு எலிகளை தினமும் 4 மணி நேரம் குளிர் நீரில் விட்டார்கள். இன்னொரு பிரிவு எலிகளை அப்படி குளிர் நீரில் விடவில்லை. 2 பிரிவு எலிகளுக்கும் விருப்பப்பட்ட அளவில் உணவு வழங்கப்பட்டது. குளிர் நீரில் விடப்பட்ட எலிகள் சாதா எலிகளை விட கூடுதலாக உணவு உட்கொண்டன. ஆனால் ஆய்வு முடிவில் அவை சாதா எலிகளை விட ஒல்லியாகவும் குறைவான கேன்சர் செல்களுடனும் மனித வாழ்நாளில் 9 ஆண்டுகள் கூடுதலாகவும் வாழ்ந்தன. பயாலஜியில் இதை கோர்மியோசிஸ் என அழைக்கிறார்கள். கஷ்டத்துக்கு மனித உடல் பழக்கப்பட்டு அதன் மூலம் கூடுதல் வலுவை பெற்று நீண்ட நாள் உயிர் வாழ்வதுதான் கோர்மியோசிஸ். சுகபோகம் அப்போதைக்கு நல்லது, ஆனால் அது நம்மை உள்ளிருந்து கொன்றுவிடும். கஷ்டம் அப்போதைக்கு வலிக்கும், ஆனால் நீண்ட நாள் நோக்கில் நமக்கு நன்மை செய்யும். ட்விட்டர் சிஓவிடம் இல்லாத பணமா? அவர் தினம் 1 வேளைதான் உண்கிறார். காலையில் எழுந்ததும் ஐஸ் நீரில் குளிக்கிறார். உடலை குளிருக்கும் வெயிலுக்கும் பழக்கப்படுத்துகிறார். மலைகளில் ஏறுகிறார். பத்திரிகைகள் இதை கண்டு அதிர்ச்சி அடைகின்றன. ஏன் அவர் இப்படி செய்கிறார் என அவர்களுக்கு புரியவில்லை. அவர் செய்வதன் பெயர் ஹோர்மியோசிஸ். கஷ்டமே நம்மை செதுக்கும் ஒளி. சுகபோகம் உள்ளிருந்து கொல்லும் நோய். சோபாவை தவிருங்கள், கீழே அமருங்கள், பாயில் படுங்கள், உடலை குளிருக்கும் வெயிலுக்கும் பழக்கப்படுத்துங்கள், நடந்து செல்லுங்கள், உடற்பயிற்சி செய்யுங்கள், உடலை பட்டினிக்கும் உழைப்புக்கும் பயன்படுத்துங்கள். அதுவே நம் இயற்கை. நன்றி.